வணக்கம் நேர்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது திரிவேணீர் சங்கமம். அலகாபாத்தில் இந்த நதி ஓடிட்டுருக்குது. இது மூன்று நதிகள் இணையும் இடத்து தான் திரிவேணீர் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்னென்ன நதி ஓடுது அப்படின்னாக்க, கங்கை, யமுனை, சரஸ்வதி. கங்கை நதியும் யமுனை நதியும் ரெண்டும் சேர்றது வந்து நமக்கு தெரியும். ஆனால் சரஸ்வதி நதி வந்து அதில் சேர்றது தெரியாது. ஏன்னா அது அடியிலேருந்து கொப்பளிச்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மூன்று நதிகளுக்கும் வந்து சங்கமம் ஆகிற இடத்துல தான் திரிவேணீர் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு புனித நதியாக கருதப்படுது. இந்த நதியில் வந்து குளித்தோம் அப்படின்னாக்க மோட்சம் கிடைக்கும், பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அநேக மக்கள் வந்து குளிச்சிட்ருக்குறாங்க. இந்த நதிக்கு பக்கத்தில் அக்பர் கோட்டை இருக்குதுங்க. இந்த அக்பர் கோட்டை வந்து ரொம்ப உயரமாக இருக்குது, நீளமாக இருக்குது. அவர் ஆண்ட காலத்தில் கட்டினது பாருங்கள், இன்னும் அப்படியே அசையாமல் இருக்குது. என்ன அழகாக கட்டியிருக்கிறாருன்னு பார்த்தீங்களா. இந்த நதிக்கு அது கொஞ்சம் அரணாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நதியில் வந்து குளிக்கிறதுக்கு படகுகள் வந்தால் உள்ளர போகுதுங்க. இந்த படகுல வந்து சவாரி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த படகுல சவாரி பண்ணப்போ கமலஹாசனும் சுஜாதா அவர்களும் ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவன் இல்லா உலகம் இது, ஆசைகள் இல்லா இதயம் இது அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த நதியில் வந்து குளிக்கிறதுக்கு நடு நதியில் மையத்தில் கொண்டு போய் விடுறாங்க. அப்படியே விட்டுற மாட்டாங்க, நம்ம பாதுகாப்பாக ஒரு 15-20 படகுகள் வந்து வரிசையாக நிற்க வச்சுருக்குறாங்க, கட்டி கட்டி ஒன்றா. அந்த படகுக்கு பக்கத்தில் வந்து குளிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பலகை மாதிரி போட்டிருக்காங்க, பலகை மாதிரி கட்டி ஒரு தொங்க விட்டுருக்குறாங்க. அந்த குளிக்கிறவங்களை தூக்கி அந்த பலகையில் நிற்க வச்சு டப்புன்னு ஒரு முங்கு அதை வந்து ஒரு முழுக்கு முழுக்கி அப்படியே தூக்கிடுறாங்க. ரொம்ப விருப்பப்படுறவங்களுக்கு ரெண்டு முழுக்கு இல்லைனாக்கா மூணு முழுக்கு போட்டு தூக்கி அப்படியே படகுல உட்கார வச்சிடுறாங்க. அப்புறம் அங்கேயே அவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க. அது புனித ஸ்தலம் அப்படின்றதுனால எந்த விகல்பமும் இல்லாமல் வந்து பெண்களும் ஆண்களும் அந்த படகுலேயே நின்றுட்டு துணியை மாற்றிக்கிறாங்க. இந்த நதியில் குளிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு விசேஷமான நாள் போனோம், அதாவது ஆடி அமாவாசை அன்னைக்கு. ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு. ஆடி அமாவாசை அன்னைக்கு அந்த நதியில் குளித்தோம் அப்படின்னாக்க இன்னும் விசேஷமானது. அதனால் அங்கே உள்ளவங்க வந்து ஒரு தட்டு நிறையா பூ கொடுத்து அதில் விளக்கு வச்சு அதில் விளக்கை ஏற்றி அந்த தண்ணிக்குள்ளே விடணும்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து அந்த பூத்தட்டை வாங்கிட்டு வந்து விளக்கு ஏற்றி அந்த தண்ணியில் விட்டோம். ஆடி வெள்ளி அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுமண தம்பதிகள் மக்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க ஊரில் இருக்கிற குளத்துலேயோ நதியிலேயோ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விளக்கு விடுவாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நீங்களும் வந்து திருவேணி சங்கமம் போய் பார்த்து அங்கே குளிச்சுட்டு வாங்க. புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புண்ணியம் சேர்த்துக்கலாம், மோட்சம் கிடைக்குங்கிறாங்க, பாவம் தீரும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நம்பிக்கையெல்லாம் மக்கள் இன்னும் என்ன பண்ணுறாங்க, கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.